அனைவருக்கும் வணக்கம். லைஃப் வித் ஐஓடி லேர்னிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஐகான் கிரியேட் பண்ணி அது மூலயமா எப்படி வந்து ஹோம் ஆட்டோமேஷன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு. இந்த ஐகான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் நம்ம வந்து ஏதாவது ஒரு வைஃபை நெட்ஒர்க்கோட லோக்கல் வைஃபை மாதிரி, அது நெட் கனெக்ஷன் இல்லாத ஒரு வைஃபை நெட்ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதிலிருந்து நம்ம எப்படி வந்து ஹோம் அப்ளையன்சஸை கண்ட்ரோல் பண்ணுறது த்ரூ சர்வர் மூலயமா அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு சர்வர் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த சர்வர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நோட் எம்சியூலேயே ஹெச்டிஎம்எல் கோடு எழுதி அந்த ஹெச்டிஎம்எல் கோடு வந்து சர்வராக வந்து ஆக்ட் ஆகும். அப்புறம் நம்ம இந்த நோட் எம்சியோட வைஃபை நெட்ஒர்க்கு எதில் கனெக்ட் ஆகிருக்கோ அதே நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆக எந்த ஒரு லேப்டாப் அல்லது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியும் அந்த ப்ரௌசர்லேருந்து நம்ம வந்து அந்த ஹெச்டிடிபி வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்ருந்தோம். அதில் ஒன்று என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு ஐக்கான்ஸ் வந்து நம்ம க்ளிக் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஒரு பட்டன் ஆனுக்கு இன்னொரு பட்டன் ஆஃப் இருந்தது. இப்போ நம்ம ஒரே பட்டன் யூஸ் பண்ணி எப்படி ஆன் பண்ணுறது, அதே பட்டனை வச்சு நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறது. இப்போ நம்ம இப்படி வந்து சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சுவிட்ச் பாக்ஸில் வந்து ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்கும். அதை மேலே அமுத்துனோன்னா அது ஆஃபில் இருக்கும், கீழே அமுத்துனோன்னா அது ஆனில் இருக்கும். ஸோ த சேம் வே நம்ம வந்து ஒரே ஸ்விட்சை வச்சு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நோட் எம்சியூ யூஸ் பண்ணுறதுனால ESP8266 wifi.h அப்படின்றது லைப்ரரி நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அடுத்தது SSID அண்ட் பாஸ்வேர்டு. இது வந்து நம்மளுடைய நோட் எம்சியூ வந்து ஒரு நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த வைஃபை ப்ராடக்ட் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லணும். என்னோடய கேஸில் நான் வந்து என்னோடய மொபைல் ஃபோனோட ஹாட்ஸ்பாட்டை தான் வைஃபை ரவுட்டராக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அதோடய SSIDயும் நான் பாஸ்வேர்டும் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வேறு எங்கேயாவது ஒரு பக்கம் இருக்கிறோம் அப்படின்னா, அங்கே வைஃபை நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னா, அதோடய SSIDன் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா டிவைஸும் வந்து இதை கம்யூனிகேட் பண்ண முடியும் அதுக்காக. அப்புறம் நம்ம சர்வர் போர்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் வைஃபை சர்வரை. அது போர்ட் 80 வழியாக டிஃபால்ட்டாக கம்யூனிகேட் ஆகும். ஹெட்ருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். இது வந்து HTTP ரிக்வெஸ்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம ரெண்டு சுவிட்சை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அவுட்புட் ஸ்டேட் 5 அண்டு அவுட்புட் ஸ்டேட் 4. அந்த சுவிட்சோட பொசிஷன், அதாவது அது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதோட ஸ்டேட்டஸை வந்து இனிஷியலாக நான் ஆஃப்னு சொல்லி கான்ஃபிகர் பண்ணி வைக்கிறேன். அடுத்தது வந்து அவுட்புட் பின், நோட் எம்சியோட GPIO பின் நம்பர் 5 and 4, அதாவது D1, D2 அப்படின்ற அந்த பின்னை வந்து GPIO 5, 4 சொல்லுவாங்க. அதோட அவுட்புட்டுக்காக நான் அந்த பின் நம்பரை வந்து மேப் பண்ணுறேன், சரிங்களா? அதாவது நம்ம செட் பின் சொல்லுவோம் இல்லைங்களா, D1 பின், D2 பின் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பதிலாக நான் வந்து GPIO நேமில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ரெஃபரன்ஸு. அடுத்தது சீரியல் பிகின், நான் 1,15,200 அப்படின்ற பார்ட் ரேட்டில் சீரியல் மானிட்டில் கம்யூனிகேட் பண்ண போகிறேன். பின் மோடு வந்து ரெண்டு பின்னையும் நான் அவுட்புட் மோடில் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஹோம் அப்ளையன்சஸை டைரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறேன் என்னோடய நோட் எம்சியூ கூட. அது வந்து அவுட்புட்டை வந்து ஆன் பண்ணும் இல்லைனா ஆஃப் பண்ணும். இது இந்த கேஸில் நீங்கள் வந்து ஃபேனையோ ஒரு லைட்டையோ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. D1 ஃபேனும் D2 வந்து லைட்டும் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி அதை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அவுட்புட் மோடில் தான் இருக்கணும். அடுத்தது டிஜிட்டல் ரைட்டு. இங்கே வந்து நான் இனிஷியலாக ரெண்டு, அதாவது ஃபேன் லைட் ரெண்டையுமே ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆட்டோமேட்டிக் மோடில் ஸ்டார்ட் ஆகும்போது இனிஷியலாக ஆஃபில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அதனால் நான் வந்து லோ கமேண்டில் வந்து சென்ட் பண்ணுறேன். இதுவே நீங்கள் வந்து ரிலேயில் கனெக்ட் பண்ணுற மாதிரினா ரிவர்ஸில் கொடுக்கணும், அதாவது இங்கே ஹைன்னு கொடுக்கணும். அடுத்தது வந்து கனெக்டிங் டு, நான் எந்த நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகிறேன் அப்படிங்கிறத வந்து ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ SSID ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைஃபை பிகின் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா SSID அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அந்த நெட்ஒர்க்கோட நோட் எம்சியூ வந்து கனெக்ட் ஆகிரும். அடுத்தது வந்து கனெக்ஷன் ஆகலையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். கனெக்ட் ஆகலைன்னா எவ்ரி ஹாஃப் அ செகண்ட் ஒன்ஸ் டாட் நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம். கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த வைல் லூப் ஃபெயில் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வெளியில் வந்து வைஃபை கனெக்டட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிச்சிட்டு அதோடய ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு ப்ரிண்ட் பண்ணும். ஐபி அட்ரஸ் வந்து வைஃபை லோக்கல் ஐபி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து லோக்கல் ஐபி என்ன கிரியேட் ஆச்சோ அதை வந்து ரிட்டனாக கொடுக்கும். ஸோ இது இந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் வெப் சர்வராக. அடுத்தது இந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு server.begin அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட்டப் ஃபங்க்ஷன்.
ஒரு டைம் மட்டும் நடக்கும். எப்பவுமே நம்ம ரீசெட் பண்ணாலும் சரி இல்லை பவர் அப் பண்ணாலும் ஒரு டைம் மட்டும் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். அடுத்தது கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம லூப்பில் போடுவோம். நம்ம கிளைண்ட் இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வைஃபை கிளைண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிளைண்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட் வேரியபிள். ஸோ இந்த சர்வர் டாட் அவைலபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்னை வந்து நம்ம இந்த வேரியபிளில் லோட் பண்ணுறோம். இந்த கிளைண்ட்டு வந்து சப்போஸ் அவைலபிளாக இருந்தது அப்படின்னா இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும், அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். சர்வர் எதுவுமே இல்லை அப்படின்னா இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு எதுவுமே நடக்காது, எல்லாமே ஸ்கிப் ஆகி அடுத்த லூப்பு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போது இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து சர்வர் வந்து ஒன்று இருக்குது, அதாவது நம்ம ஏதாவது ஒரு இதே சேம் நெட்ஒர்க் வைஃபைல கனெக்ட் பண்ண ஒரு டிவைஸ்லேருந்து ஒரு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ அங்கேருந்து கம்யூனிகேஷன் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அதனால் நியூ கிளைண்ட் அவைலபிள் அப்படின்னு சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது கரண்ட் லைன், இப்போ நம்ம கரண்ட் லைனாக எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கிளைண்ட் டாட் கனெக்டட் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம், கனெக்டிவிட்டியில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. சப்போஸ் கிளைண்ட் வந்து கனெக்டிவிட்டியில் இருக்கா, கிளைண்ட் அவைலபிள் பட் அவங்க வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ இல்லையாங்கிறது முக்கியம். அவங்க வந்து ஆன் பண்ணோம் ஆஃப் பண்ணோம் அது மாதிரி ஏதாவது பண்ணல அப்படின்னா நம்ம வந்து ஐடியலாக தான் இருக்கணும். ஸோ அதனால் கிளைண்ட் வந்து அவைலபிள் அப்படிங்கிறது வந்து அவங்ககிட்ட ஏதாவது இன்புட் வந்துருக்கிறதாங்கிறத நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இன்புட் வந்துருச்சு அப்படின்னா அந்த இன்புட்டை வந்து நம்ம கேரக்டர் வேரியபிளாக நம்ம ஸ்டோர் பண்ணணும் சியில். அந்த சீரியல் டாட் சி ரைட்டில் வந்து நம்ம அதையே பிரிண்ட் பண்ணி நம்ம சீரியல் மானிட்டரில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஹெட்டர் கூட நம்ம அப்பைன் பண்ணணும். நம்ம ஹெட்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி HTTP-க்காக, அந்த வேரியபிளில் இதை அப்லோட் பண்ணிக்கிறோம், அப்டேட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து C=\n, அதாவது அந்த லைன் கேரக்டர் வந்து முடிகிற வரைக்கும் நம்ம ரீட் பண்ணுறோம் பிளாங்க் லைன் வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் லைன் அப்படிங்கிறதுனுடைய லென்த்து எவ்வளோன்னு பார்க்குறோம். இது ஜீரோவாக இல்லை அப்படின்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறோம். ஜீரோவாக இல்லைன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்புட் வந்திருக்கும், ஆன் ஆஃப் அந்த மாதிரி இன்புட் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணணும். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா HTML கோடு. HTML கோடினுடைய டேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளைண்ட் டாட் பிரிண்ட்எல்என்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட் க்ளோசிங்கில் வந்து டபுள் கோட் முடித்து க்ளோசிங் ப்ராக்கெட் அண்ட் செமிகோலன் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து HTML டேக்கை ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த HTML கோடுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய யூஸ்வல் HTML ஃபைல் நம்ம எழுதுவோம்ல அந்த ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ HTTP சர்வர் வித் 1.1 வெர்ஷன் 200 ரிட்டன் வேல்யூ ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட். கனெக்ஷன் டைப்பு டெக்ஸ்ட் மெத்தடு, கனெக்ஷன் வந்து க்ளோசிங் மெத்தடு எவ்ரி டைம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரீட் பண்ணுறோம். இப்போது ஒரு ஒரு GPIO பின்னுக்கும் நம்ம செப்பரேட்டாக சுவிட்சஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த சுவிச்சஸ்னுடைய ஸ்டேட்டஸை வச்சு அந்த LEDஸையோ இல்லை ஃபேனு லைட்டையோ வந்து டர்ன் ஆன் அல்லது ஆஃப் பண்ண போகிறோம் சரியா. அடுத்தது ஹெட்டர் டாட் இன்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ரௌசர்லேருந்து கொடுக்குறோம் இல்லையம்மா, அதில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூ ரீட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் 192.168.23.50 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஐபி அட்ரஸ்க்கு அப்புறமா நம்ம பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் வரும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் கமெண்ட் தான் நம்ம பின்னாடி கான்ஃபிகர் பண்ண போகிறோம். சப்போஸ் அந்த கமெண்ட் வந்து /5/ON அப்படின்னு இருக்குதுன்னா GPIO பின் நம்பர் 5 நம்ம ஆன் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அப்போது ஆன் பண்ணுறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் ஆன்னு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்படின்னா நம்மளுக்கு இப்போது கரண்ட்டாக அதோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி டிஜிட்டல் ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட் 5 அப்படிங்கிற D1 பின்னுக்கு நம்ம ஹை சென்ட் பண்ணோன்னா அந்த அதில் கனெக்ட் ஆகிருக்கிற LED வந்து ஆன் ஆகும். சப்போஸ் நீங்கள் ரிலே கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல லோன் கொடுக்கணும், அப்போ ரிலே மூலிமா ஒரு லைட் வந்து 230 வோல்டேஜ் லைட் வந்து நம்மளுக்கு வந்து ஆன் ஆகும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து அந்த ரிசீவ் பண்ண கமாண்டு ஹெட்டர் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற அந்த ரிசீவ் பண்ண கமாண்ட் வந்து கெட் மெத்தடில் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அது /5/OFF இருந்ததுன்னா GPIO பின்னை வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அதை வந்து சீரியல் மானிட்டரில் காமிச்சிட்டு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம் ஆஃப்னு. அடுத்தது டிஜிட்டல் ரைட் கமாண்ட் மூலிமா D1 பின்னை நம்ம வந்து ஆஃப் பண்ணுறோம், லோன் கொடுத்தா ஆஃப் ஆகிடும். இது வந்து GPIO பின் நம்பர் 5. இதே மாதிரி GPIO பின் நம்பர் 4 நம்ம செய்யணும். எல்சிஃபில் ஹெட்டர் இண்டெக்ஸ் ஆஃப் ரீட் பண்ணுறோம்,
slash 4 on the pina, GPIO 4 on the unbutano, 4 node status on the number update pin micro, digital right la output pin 4, other the D2 pin number on patro. Suppose in the receive and command with the slash 4 off in the pina, number on the serial monitor la GPIO pin number off and run some of no output state off and update pin it, 4th order output state off and update pin it. 4 node, that is D2 pin, we send off and run command digital write. So that is the low command. Now we have two buttons off and on, we have configured. That is the client.println. Now we have HTML tag. Document type is HTML. We have two buttons create. That is the heading. So heading is size. அதே மாதிரி நம்ம லிங்க் வந்து கொடுக்க போறோம் ஹெச் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது மூலமா ஏன்னா அந்த ஐகான் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகும் அந்த ரெஃபரன்ஸ் என்னன்னு படிச்சு பார்த்துட்டு அதை ஆன் ஆஃப் பண்ண நம்ம டிசிஷன் பண்ணிக்கலாம் அடுத்து பட்டனோட ஸ்டைல் இப்போ நம்ம ரெண்டு பட்டன் வைக்க போறோம் அப்படினா அது ஆன் பண்ணும்போது ஒரு கலர்ல வரணும் ஆஃப் பண்ணும்போது ஒரு கலர்ல வரணும் சோ அதுக்கு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அதோட ஃபான்ட் சைஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் அதோட சைஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம் இது வந்து ஃபஸ்ட் பட்டனுக்கு இது செகண்ட் பட்டனுக்கு அடுத்தது பட்டனுக்கு வந்து பேக் ரெண்டு பட்டன் கிரியேட் பண்ணுறதுனால ஒரு பட்டனுடைய டேக் டாட் பட்டன் இன்னொரு பட்டனுடைய டேக் வந்து டாட் பட்டன் 2 அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறோம் சரிங்களா ரெண்டு பட்டன் கிரியேட் ஆனதுக்கப்புறமா crane.println-ல நம்ம வந்து சர்வர்னுடைய நேம் இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன வேணால் கொடுத்துக்கலாம் வெப்சைட் வந்து கிரியேட் ஆனதுக்கப்புறம் நல்லா போல்டு லெட்டரில் சென்டரில் நம்மளுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகும் நீங்கள் வந்து உங்களோட நேம் போட்டு ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து வெப்சைட்னுடைய நேம் அடுத்தது வந்து client.println அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்டேட்டஸை வச்சு ஒரு பட்டனை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே மேலே டிக்ளேர் பண்ணும்போது இஃபென்ஸ் கண்டிஷனில் இந்த லைட்னுடைய ஸ்டேட்டஸ் ஆனா ஆஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம பட்டனை க்ரியேட் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அவுட்புட் ஸ்டேட் ஃபைலினுடைய ஸ்டேட் வந்து ஆஃபில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ பட்டன் வந்து ஆன்னு காமிக்கணும் ஏன்னா சுவிட்ச் வந்து இப்போ நம்ம லைட்டில் சுவிட்சை வந்து போட் நின்று ஆஃபில் இருக்குது அப்படின்னா நம்ம போனோம்னா ஆன் தான் பண்ண போகிறோம் அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கணும் ஆன் அப்படின்ற அந்த பட்டன் வந்து ரெடியாக இருக்கணும் அதே மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து ஆஃப்னு காமிக்கணும் ஏன்னா அந்த அவுட்புட் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது சரியா ஸோ அதனால் ஆஃபில் இருக்கும்போது எனக்கு கிளைண்ட் பிரிண்டெல்லாம் என்ன காமிக்கணும் அப்படின்னா ஆன்னு காமிக்கணும் ஆனால் இந்த ஆன் பட்டனை கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து ஆன் ஆகணும் சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு நான் ரெஃபரன்ஸை வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்லாஷ் 5 ஆன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சப்போஸ் எனக்கு வந்து இந்த அவுட்புட் ஸ்டேட்டஸ் வந்து ஆஃப் பதிலாக ஆஃப் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆனில் தான் இருக்கும் அப்போ ஆனில் இருக்கும்போது எனக்கு வந்து பட்டன் வந்து ஆஃப்னு காமிக்கணும் ஏன்னா நான் அடுத்து கிளிக் பண்ண போகிறது ஆஃப் இப்போ ஆனில் இருக்குது அடுத்து வந்து நான் அதை ஆஃப் பண்ணணும் அதே லைட்டை வந்து அதே பட்டனை யூஸ் பண்ணி நான் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு ஆஃப்னு டிஸ்பிளே ஆகணும் நான் அந்த ஆஃப்ன்றதை கிளிக் பண்ணும்போது ஆஃப்ன்ற கமாண்டு சென்ட் ஆகணும் ஸோ அந்த கமாண்டு தான் அந்த ஸ்லாஷ் 5 ஆஃப் சேம் வே ஜிபிஐஓ பின் நம்பர் 4 இருக்கும் இந்த ஜிபிஐஓ பின் நம்பர் 4 அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வேரியபிளை போட்டிருக்கோம் இதை டிஸ்பிளே பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதாவது அந்த ஐகானுக்கு மேலே அந்த இதோட வேரியபிள் அந்த பர்டிகுலர் ஜிபிஐஓ பின்னோட ஸ்டேட்டஸ் அது வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு டிக்ளேர் பண்ணுறோம் இதே மாதிரி நம்ம இங்கேயும் பண்ணியிருப்போம் ஜிபிஐஓ பின் நம்பர் 5 வந்து அதோட ஸ்டேட்டஸ் என்ன ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு தான் பட்டனவே நம்ம கிரியேட் பண்ணுறோம் அதே மாதிரி இங்கே ஜிபிஓ 4க்கும் பட்டனுக்கு மேலே அதோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பட்டனுவே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறது டெக்ஸ்ட்லேயும் தெரியும் அட் த சேம் டைம் ஐகான்லேயும் உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே அவுட்புட் 4 ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஆஃபில் இருக்குது ஆஃபில் இருக்குன்னா அடுத்து நான் பண்ண போகிறது ஆன் ஸோ அதனால் இங்கே ஆன்ற நேமில் பட்டனை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் இதோட ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து ஸ்லாஷ் 4 ஆன் ஏன்னா நான் 4 அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் இது வந்து ஆன் அப்படிங்கிறது வந்து ஸ்லாஷ் 4 ஆன்கிற ஹெச் ரெஃபரன்ஸை இது பாஸ் பண்ணும் இந்த பட்டன் வந்து என்ன ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னா பட்டன் அப்படிங்கிற இந்த ஸ்டைல் அதாவது இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் அடுத்தது சப்போஸ் என்னோடய அவுட்புட் ஸ்டேட்டஸ் வந்து ஆஃப் பதிலாக வேறு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஆனில் தான் இருக்கணும்
ஆன்ல இருந்தது அப்படின்னா என்னோட பட்டன் நான் இனிமேல் ஆஃப் தான் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா ஆஃப்ன்ற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணும். இதுக்கு என்ன பட்டன் நான் யூஸ் பண்ணுறேன்னா பட்டன் டூ. ஸோ இது வந்து ரெட் கலர் இருக்கும். அடுத்தது இந்த ஆஃபை நான் கிளிக் பண்ணும்போது என்ன ரெஃபரன்ஸ் ஹெச் ரெஃபரன்ஸ் என்ன பாஸ் ஆகும் அப்படின்னா ஸ்லாஷ் ஃபோர் ஆஃப். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜிபிஎல்ஓ பின் நம்பர்ஸ் வேணாலும் இதை ரிப்பீட் பண்ணிக்கலாம். அடுத்தது கிளைண்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஹெச்டிஎம்எல் டேக் பாடி டேக் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து கிளைண்ட்டை வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் வயல் லூப்லேருந்து வெளியில் வர்றதுக்காக. சப்போஸ் நம்மளுக்கு வந்து நியூ லைன் ஏதாவது கிடைச்சிருந்தது அப்படின்னா அதை வந்து கரண்ட் லைனில் கொண்டு போய் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் எல்சிஎஃப் கமெண்டில் அதை போட்டிருக்கிறோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா லைனை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த சீல ரிசீவ் பண்ண இல்லையா அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கரண்ட் லைனில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ரிசீவ் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஹெடர் வேரியபிள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளைண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறோம். கிளைண்ட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் டிஸ்கனெக்டட் அப்படின்ற டெக்ஸ்ட் நம்மளுக்கு வரும். இதோட வந்து நம்மளுக்கு ஒரு லூப் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அடுத்த நியூ கிளைண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோதான் கோடிங். ஸோ இப்போ நம்ம செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் D1 பின்ல ஒரு எல்இடியும் D2 பின்ல ஒரு எல்இடியும் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஹோம் அப்ளைன்சஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அவுட்புட்டில் ரிலேவை போட்டு டேரெக்டாக உங்கள் 230 வோல்டேஜ் ஃபேனையும் லைட்டையும் நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? டெமோக்காக நான் இந்த எல்இடிஸ் மட்டும் போட்டிருக்கேன். இது எவ்வளோ வோல்டேஜ் ஹையர் வோல்டேஜ் பண்ணாலும் அப்ளிகபிள் ஆகும். டூல்ஸில் போயிட்டு போர்டில் 2.5.0 அப்படிங்கிற இந்த போர்டு வெர்ஷன் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நோட்எம்சியூ 1.0 12E மாடியூல் இதை கிளிக் பண்ணிக்கணும். அடுத்தது மறுபடியும் டூல்ஸ் போயிட்டு போர்ட்டில் காம் போர்ட் நம்பர் 5 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட கேஸில் நோட்எம்சியூ காம் போர்ட் 5 தான் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்தது அப்லோடிங். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா டேரெக்டாக அப்லோட் கொடுத்தர்லாம். அப்லோட் கொடுத்தீங்கனாவே அது வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இங்கே கம்பைலேஷன் ஸ்கெட்சுன்றது வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு கம்பைல் ஆகிட்டு தான் கோடு வந்து அப்லோட் ஆகும். ஸோ இப்போ அப்லோடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு க்ரீன் கலர் வந்திருக்கும். அதே மாதிரி கீழே பர்சன்டேஜ் வைஸாக நம்மளுக்கு வந்து காமிக்க எவ்வளோ அப்லோட் ஆகிட்டு அப்படிங்கிறத. அதே மாதிரி நம்ம நெட்ஒர்க் கனெக்டிவிட்டியை செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் யூஸ் பண்ணியிருக்கிற நெட்ஒர்க் வந்து லைஃப் வித் IoT. என்னோடய லேப்டாப்பு இதே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணி நான் கம்யூனிகேட் பண்ணுறேன்னா அந்த மொபைல் ஃபோன் அல்லது அந்த லேப்டாப் வந்து கண்டிப்பாக இந்த நெட்ஒர்க்கோடு கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கோடிங் ஒன்ஸ் 100% அப்டேட் ஆனதுக்கப்புறமா சீரியல் மானிட்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து சீரியல் மானிட்டரில் அந்த டேட்டாஸ் வந்து வரும். ஒன்ஸ் ரீசெட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து எந்த வைஃபை நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது வந்து இங்கே காமிச்சிருப்பாங்க. கனெக்டிங் டு வைஃபை லைஃப் வித் IoT அப்படிங்கிற அந்த நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகுது, கம்யூனிகேட் ஆகுது. ஸோ ஒரு டாட் மட்டும் தான் வந்திருக்கேன். நான் நெட்ஒர்க் ஈஸியாக அவைலபிளாக இருந்தனால டக்குன்னு கனெக்ட் ஆகிடுச்சு. வைஃபை கனெக்டட் ஸ்டேட்டஸ் வந்து IP அட்ரஸ் வந்து 192.168.43.236. மறக்காமல் இந்த பார்ட் ரேட் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. வேறு பார்ட் ரேட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து பாக்ஸ் பாக்ஸாக தெரியும். ஸோ அப்போ வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் செட் பண்ணிக்கிற பார்ட் ரேட் வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும். மறக்காமல் இந்த லேப்டாப் இதே நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகலான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரௌசரில் இதை டைப் பண்ணுங்கள். உங்களோட ப்ரௌசரில் இந்த IP அட்ரஸ் போட்டோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ஐக்கான்ஸ் வந்து அது க்ரியேட் ஆகிடும். ஸோ ஐக்கான்ஸ் இங்கே வந்த உடனே நம்மளுக்கு இங்கேயும் கிளைண்ட் வந்து அலைவரில் இருக்குது, அடுத்த நியூ கிளைண்ட் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இங்கே காம் போர்ட்டில் தெரிய வரும். ஸோ இப்போ ரெண்டு பட்டனும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஜிபிஐஓ பின் நம்பர் 5 ஆஃபில் இருக்குது. ஸோ எல்இடி ஆஃபில் இருக்குது. அடுத்து ஜிபிஐஓ 4 ஆஃபில் இருக்குது. இங்கேயும் எல்இடி ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம ஆன் தான் பண்ண முடியும், அதனால தான் பட்டன் ஆன்னு காமிக்குது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ஜிபிஐஓ பின் நம்பர் 5 வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆன் ஆனதுக்கப்புறம் இங்கே எல்இடி எரியும். நீங்கள் ஹோம் அப்ளைன்ஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 230 வோல்ட்டேஜ் லைட்டு ஃபேன் அதெல்லாம் இங்கே ஆன் ஆகும். அடுத்தது கீழே ஜிபிஐஓ 4 இதை நான் ஆன் பண்ண உடனே D2 பின்ல கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த எல்இடி வந்து ஆன் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் ரெண்டுமே அப்டேட் ஆகிருக்கு. ஜிபிஐஓ பின் நம்பர் ஸ்டேட்டஸ் வந்து ஆன் இருக்குது, ஜிபிஓ 4 ஆன் இருக்குது. இதையே நான் வந்து சீரியல் மானிட்டர்லையும் பார்க்கலாம். இந்த மாதிரி சீரியல் மானிட்டர் எனக்கு ரெண்டு இடத்துல ஆன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து நான் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் இங்கே வந்துடும். இப்போ நான் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டனை போய் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆஃப் ஆகிடும். ஜிபிஐஓ பின் நம்பர் 5 ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அந்த சேம் கம்மியாக எனக்கு சீரியல் மானிட்டர்லேயும் வருது.
அடுத்து ஃபோர்னு ஆஃப் பண்ணுன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு லிமிட் கிடையாது. இதை நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் பண்ணோம் அப்படின்னா சம் கோடிங்ஸில் வந்து சம் டிலே வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா ஹோம் அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சில சமயத்தில் ரொம்ப வேகமாக சுவிட்ச் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணோம்னா டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த மாதிரி ரெண்டு டிவைசஸ் எல்லாம் போயிடும். லைட்டே கூட நிறைய தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து டிலே வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேகமாக வந்து பை மிஸ்டேக் நம்மளோட மவுஸ் மூலியமாகவோ இல்லை வந்து டச் ஃபோன் மூலியமாகவோ ரொம்ப வேகமாக ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுனால வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பர்டிகுலர் ஐஓடி வீடியோ. ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கு கீப் ஆன் டச்சில் இருங்க, சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.